ப்ரைஸ் த லாட். வேதம் அப்படிங்கிற தமிழ் ஆப்பை, தமிழ் பைபிள் ஆப்பை நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைபிளில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர், நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியோ பைபிள். சில பேர் வந்து, நான் வேலை செஞ்சுக்கிட்டே வேதத்தை நான் கவனிச்சிக்கிட்டே வேலை செய்யணும், வேதத்தை உட்காந்து வாசிக்கணும், அதை உட்காந்து வாசிக்கும் போது வாசிக்கலாம். சில நேரங்களில் நான் வேதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆடியோ பைபிள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆடியோ பைபிளை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுது, முதல் அதிகாரத்துடைய முதல் வசனத்துலேருந்து அது படிக்க ஆரம்பிக்குது. ஸோ படிக்க ஆரம்பித்து என்ன பண்ணும், உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக இந்த அதிகாரம் முழுசாக உங்களுக்கு வாசித்து காட்டும். வாசிக்கையிலே அது என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே என்ன வசனத்தை வாசிக்குதோ அந்த வசனத்தை உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிக்கிட்டே உங்களுக்கு வாசிக்கும். அது வந்து இன்னொரு பெனிஃபிட் இதில். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த முதல் தடவை நீங்கள் வந்திருக்கிறதுனால ஆதியாகமும் ஒன்றை வாசிக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரூத் வச்சுப்போமே, ரூத் 1 அதிகாரத்தில். ஸோ இந்த இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, மறுபடியும் ஆடியோ பைபிளுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஆடியோ அந்த அதிகாரத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடைசியாக நீங்கள் எங்கே விட்டீங்க அப்படிங்கிறத இது ஞாபகம் வச்சுக்கோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புக் இங்கே புக்கு பழைய படியே நீங்கள் புக்கு இந்த அதிகாரத்தையும் புக்கையும் மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நீங்கள் வந்து இங்கிலீஷில் வேணுமா, இங்கிலீஷ் வேர்ஷன்ஸை வாசிக்கணும் அப்படின்னாலும் இந்த இங்கிலீஷ் வேர்ஷன்ஸை மேலே கேஜேவி பிபிஇ இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேர்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேர்ஷன்ஸோட வேர்ஸை கீழே காமிச்சிக்கிட்டே உங்களுக்கு அது மேலே வசனத்தை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு போகணும், ப்ரீவியஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதிகாரத்தையும் வாசிட்டே இருக்கும்போது மாற்றிக்கலாம். ஓகே, இந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட செட்டிங்ஸும் கொஞ்சம் இருக்குது. இப்போ இங்கே ஆடியோ செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா வாய்ஸை வந்து மாற்ற முடியும். இப்போ வந்து டிஃபால்ட் வாய்ஸில் இருக்குது, அதை நீங்கள் மாற்றிக்க முடியும். 5 அவைலபிள் வாய்ஸ் இருக்குது உங்கள் ஃபோனில்னு அர்த்தம். இப்போ 5 காட்டுது, அப்போனா 5 வாய்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 5 நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாய்ஸ் ஸ்பீடு என்ன, சில பேருக்கு வேகமாக வாசிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவசர அவசரமாக அப்படி ஓடுற மாதிரி வாசிக்கணும். இப்போ நம்ம யூடியூப்லலாம் வீடியோ பார்க்கும்போது 2x பார்ப்போம், ரொம்ப வேகமாக பார்ப்போம். அந்த மாதிரி ஆப்ஷன் வேணால் வச்சுக்கலாம். வாய்ஸோட பிச் இருக்குது, மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோ பிளேன் இருக்கிறது ஒன்று, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ரூத் வாசித்து முடித்த உடனே அதுக்கு என்ன அடுத்த அதிகாரம் இருக்குன்னு பார்க்கும். ரூத்தில் 4 அதிகாரம்தான் அப்படிங்கிறதால என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்து வந்து அது 1 சாமுவேல ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோ ப்ளே மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு இதை ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்தடுத்த அதிகாரத்தை உங்களுக்கு முழுசாக அது வாசித்து காமிச்சிடும். ஸோ ஆடியோ பைபிள் வந்து இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆக்சுவலாக இது கம்ப்யூட்டர் தான் படிக்குது, ஆனாலும் ஓரளவுக்கு 5 வாய்ஸோட டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷன் நீங்கள் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட்டிங்ஸை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியோ பைபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.